வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். என்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சு, அதாவது நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் காலேஜில் ஜாயின் பண்ண போவீங்க. காலேஜில் ஜாயின் பண்ண போகும்போது நீங்கள் மிக முக்கியமாக கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ல ஒன்று மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அல்லது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இருந்தாலும் கூட அதில் நிறைய நண்பர்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை நான் யார்கிட்ட வாங்கணும், ப்ரைவேட் டாக்டர்கிட்டயா கவர்மெண்ட் டாக்டர்கிட்டயா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் வாங்கணும். ஸோ நீங்கள் உங்களோட காலேஜில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் அல்லது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு போய், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அல்லது ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கணும். ஏன்னா அவங்க சைன் பண்ணும்போது அவங்களோட டெசிக்னேஷனோட சீல் வச்சு கொடுப்பாங்க, அது வந்து ஆத்தரைஸ்டு அப்படிங்கிறதுனால. ப்ரைவேட்டில் வாங்கினா அது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் வாங்கணும். இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.